வணக்கம் யானை படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு வாங்க ரிவ்யூ பண்ணலாம் முதல்ல இந்த ட்ரெய்லரோட டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் இருபது செகண்டு இந்த ட்ரெய்லரை ரெண்டாக பிரிச்சுக்கலாம் அப்படி பிரிச்சோன்னு வச்சுக்கோங்க முதல் பாதையில் வந்து ரொம்ப சோகமாக குறிப்பாக நம்ம அருண் விஜயை பார்த்திங்கன்னா ரொம்ப சோகமாக இருக்கார் பிரியா பவானி சங்கர் கூட அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகியிருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை மாதிரி காமிச்சிருக்காங்க தன்னோட அண்ணனான சமுதிரகனை கூட சண்டை போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க அவர் ரொம்ப கோவமாக வெறியாக காமிச்சிருக்காங்க அதுவே செகண்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் பார்ட் ஒன் வில்லன் கெருடன் என்ட்ரியை காமிக்கிறாங்க ரொம்ப அருணஜியோட ஃபைட் சின்ஸாக அதிகமாக காமிச்சிருக்காங்க அது பார்க்க நல்லா இருக்கு கடைசியாக அருணிஜி டைலாக் சொல்லி இந்த ட்ரெயிலரை முடிக்கிறாரு ஒதுங்கி போனால் உரசுவீங்க பணிஞ்சு போனால் பாயிருவிங்க சமாதான கூடிய எத்தனால் அதை அறுவாலாம் மாற்றி காட்டுறீங்க மாசனம் டைலாக் சொல்லி இந்த ட்ரெய்லரை முடிச்சிருக்காரு இந்த ட்ரெய்லர் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சோகமான பார்ட்டோட ஆரம்பிக்கிறாங்க கடைசியில் எண்டு வந்து அருணஜி டைலாக் கூட முடிக்கிறாங்க நடுவில் யாருமே பேசலை நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜி வி பிரகாஷோட பிஜிஎம் வந்திருக்கு அது பரவாயில்ல அதே மாதிரி நம்ம கேஜிஎஃப் கெருடன் அவர் தான் இந்த படத்தோட வில்லன் மாதிரி காமிச்சிருக்காங்க அவருக்கும் அருண் விஜய்க்கான ஃபைட் சீன்ஸ் வச்சு தான் என்ன சூப்பராக இருந்திருக்கும் அவர் இன்னும் கொஞ்சம் பவராக காமிச்சிருக்கலாம் இந்த ட்ரெய்லரில் அருண் விஜயோட ஃபேமிலியை பற்றி பார்க்கலாம் அப்பா வந்து ராஜேஷாக நடிச்சிருக்காங்க அம்மாவாக ராதிகா அவங்க நடிச்சிருக்காங்க தங்கச்சியாக அம்மு அபிராமி அவங்க நடிச்சிருக்காங்க இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா நம்ம அருணுஜய் அவங்களுக்கு மூணு அண்ணன் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க சமுந்திரகணை போஸ் வெங்கட் சஞ்சீவ் இவங்க வீட்டோட பேர் கனி மாளிகை அப்படின்னு வச்சுருக்காங்க இவங்க வந்து பிஆர்வி இறால் பண்ணை அப்படிங்கிற ஒரு பண்ணை வச்சுருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க இந்த படம் முழுக்க பார்த்தீங்கன்னா தேவிப்பட்டினம் ராமநாதபுரம் அங்கே கதை அமைஞ்சிருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப சோகமாக காமிச்சிருக்காங்க அம்மு அபிராமி அவங்க வந்து இறக்குற மாதிரி காமிச்சிருக்காங்க அதனால அருண் விஜய் கோப் மாதிரி சீன்ஸ் எல்லாம் அமைஞ்சிருக்கு அவங்க எப்படி இறக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி காமிக்கல சமுத்திரக்கணி சஞ்சீவ் போஸ் வெங்கட் இவங்க மூணு பேருமே சேர்ந்து நம்ம கேஜிஎஃப் கேல்டன் அவங்க கூட ஒரு டீல் வச்சுருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க இதனால அருண விஜய்க்கும் சமுத்திரக்கண்ணிக்கும் சண்டை ஏற்படுற மாதிரியும் காட்சிகள் அமைஞ்சிருக்கு சமுத்திரக்கண்ணி பார்த்திங்கன்னா ஒரு இல்லீகலாக ஒரு ஃபேக்ட்ரி நடத்துகிற மாதிரி காமிக்கிறாங்க அது ஒரு மீனை வச்சு ஒரு ஐஸ் ஃபேக்ட்ரி நடத்துகிற மாதிரி காமிச்சிருக்காங்க இந்த ட்ரெயிலரில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான சீன் காமிச்சிருக்காங்க ஸ்டார்டிங்கில் அதாவது ஒரு ஓலையில் வந்து எழுதியிருக்காங்க ஸ்ரீபா வீரபாண்டியன் கீழே வந்து அத்தீரன் ராமச்சந்திரன் திருநெல்வேலி மாவட்டம் கச்சையன் விலை கிராமம் அப்படின்னு காமிச்சிருக்காங்க ஸோ இதை வச்சு ஃப்ளாஷ்பேக் இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு இந்த படத்தில் ஒட்டு மொத்தமாக அருண்ஜே பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயிலர் ஃபுல்லாக நல்லா ஃபிட்னஸாக ஃபைவ் சீன்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு ஸோ படத்தில் ஆக்ஷனுக்கு நல்லா அமைஞ்சிருக்குன்னு எதிர்பார்க்கலாம் இப்போங்க இந்த படத்தோட மெயின் கேஸ்டிங்ஸ் யாருன்னு பார்த்துக்கலாம் அருண் விஜய் பிரியா சங்கர் சமுத்திரகனி யோகி பாபு அம்மு அபிராமி கேஜிஎஃப் ராமச்சந்திரன் ராஜு ராதிகா ஆடுகளம் ஜெயபாலன் இமானநாச்சி ராஜேஷ் ஐஸ்வர்யா போஸ் வெங்கட் சஞ்சீவ் புகழ் எப்படின்னு ஒரு பெரிய பட்டாளமே இந்த படத்தை நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரிதான் மியூசிக் வந்து ஜீவ் பிரகாஷ் போட்டிருக்காரு வெடிக்காரன் சக்திவேல் இந்த படத்தை பிரசன் பண்ணுறாரு இந்த படம் பார்த்திங்கன்னா ஜூன் பதினேழாந்தேதி ரிலீஸ் ஆகுது நாங்கள் இதுக்கு முன்னாடி இந்த படம் சம்மந்தமான டீசர் மற்றும் போதே விட்டு வாழை சாங்கோட ரிவ்யூ போட்டிருப்போம் அந்த வீடியோ போய் பாருங்கள் மொத்தத்தில் இந்த ட்ரெயில்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்துக்கணும் நன்றி தேங்க்யூ